Hello friends, welcome to our channel Banana. இன்னைக்கு நம்ம மட்டன் ரெசிபி குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கற ஒரு சின்ன ஐடியா மாதிரி ஒன்னு பார்க்கலாம். இங்க வந்து நான் ஒரு 150 கிராம் மட்டன் எடுத்துக்கேன். அதிலே 2 பீஸ் ஈரலும் வச்சிருக்கேன். ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா அத அப்படியே போட்டு கூடவே ஒரு கொஞ்சமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இதின் தண்ணி எல்லாம் நம்ம தெளிக்க வேண்டாம். அதில இருந்து வர தண்ணி போதும். 1/4 டீஸ்பூன் சீரகம் இதவே கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம போட்ட மட்டன் பீஸ் வந்து நல்லா வணங்கி கொஞ்சமா சுருங்கி இருக்கு கைஸ்ல. இந்த டைம்ல நாங்க சின்ன வெங்காயம் ஒரு 10 தோளிச்சு அரைஞ்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் அரைஞ்சு போட்டுக்கங்க. பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு. எவ்வளோ காரம் சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். வெங்காயம் பூண்டெல்லாம் வணங்கினதுக்கு அப்புறமா நான் ஊற வச்ச அரிசி 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் அரிசி. நல்லா கலந்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன் மட்டன் வேகிறதுக்காக. நல்லா கொதிச்சு வர தண்ணி இந்த டைமில் அடுப்பை மூடி ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் 5 விசில் வந்ததும் நான் ஆறுனதும் அதை எடுத்து ஒரு குண்டான ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் நல்லா வெந்திருக்கு. நான் உடச்சி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு ஊட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.